கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசத்தை வாசிக்கிற போது அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் யாக்கோபினுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு யாக்கோபு தந்திரமான விதத்தில் சகோதரனை ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான் இதனால் தன்னுடைய சுய தேசத்தில் தாய் தகப்பன் சகோதரனோடு கூட சந்தோஷமாக இருக்க முடியாதபடி தன்னுடைய தேசத்தை விட்டு தூர தேசத்திற்கு பதான அறாமிலே தன் மாமாவினுடைய வீட்டிலே போய் அவன் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலமையில் யாக்கோபு கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவன் அந்த பதான அறாமிலே இருந்து தேவன் கொடுத்த கிருபையினால் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் மிருக ஜீவன்களையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்து இரண்டு பெரிய பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிறான் ஆனால் யாக்கோபினுடைய சகோதரனாகிய ஏசா பழைய எல்லாம் இருதயத்தில் வைத்து கொண்டு யாக்கோபை பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவன் இருக்கிறான் என்கிற செய்தியை யாக்கோபு கேள்விப்பட்ட போது யாக்கோபு செய்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த இக்கட்டான சூழ்நிலமையில் சுற்றிலும் பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலமையில் கைவிடப்பட்டு விடுவோமோ என்று சொல்லுகிற ஒரு பயம் தனக்கு உண்டான ஆஸ்திகள் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் நஷ்டப்பட்டு போய்விடுமோ இந்த இருபது ஆண்டு கால என்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் யாக்கோபுக்குள்ளாக வந்தபோது அவன் உடனே மாமிசத்தின்படி எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அவன் கற்றருடைய சமூகத்தில் கத்தரை தேடி போகிறான் இதனால் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றி பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த யாக்கோபினுடைய சந்ததியையும் யாக்கோபையும் இன்னும் அதிகமாய் தேசத்திலே உயர்த்திற்று பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இக்கட்டான சூழ்நிலை மேல நெருக்கடியான சூழ்நிலை மேல இயேசுவின் பாதத்தை தவிர ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல கைவிடாமல் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த முகாந்திரத்தின் நிமித்தமாய் அவர் அங்கே இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறார் ஒரு யாக்கோபினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இந்த யாக்கோபுக்கு அற்புதத்தை கற்றுச் செய்தார் மனிதனுடைய கரத்திலோ சாத்தானுடைய கரத்திலோ கர்த்தர் இந்த யாக்கோபை ஒப்புக் கொடுக்கவே இல்லை யாக்கோபினுடைய ஜெபம் யாக்கோபை பாதுகாத்தது யாக்கோவினுடைய மனைவி பிள்ளைகள் இன்னும் அவருடைய மிருக ஜீவன்கள் ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாவற்றையுமே பாதுகாத்தது ஒருவேளை யாக்கோபு நினைத்து கொண்டு போன காரியம் என்னவென்றால் ஒரு பகுதியின் மேல் ஏசா விழுந்து அதை முறிய அடித்தாலும் இன்னொரு பகுதி தப்பித்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு என்கிற சிந்தனையில்தான் புறப்பட்டு போகிறான் ஆனால் தேவனோ எந்த ஒரு பகுதியையும் ஏசாவினுடைய கரத்தில் தேவன் ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் யாக்கோபுக்கு தேவையான ஆசீர்வாதம் முழுவதையும் பாதுகாப்போடு கூட யாக்கோபினுடைய கரத்தில் திரும்ப கொடுத்தான் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தோடு கூட இருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் தொழிலை குறித்ததான பயம் வருமானத்தை குறித்ததான பயம் பாருங்க இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ள இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கிறது ஒருவேளை நீங்களும் பயந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை கர்த்தர் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் யாக்கோபு பயந்தது போல யாக்கோபுக்கு வரலை ஆனால் யாக்கோபு அமைதியாக இருக்கல பாருங்கள் பொழுது விடுகிறது வரையிலும் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் போராடுகிற ஒரு அனுபவத்தை யாக்கோபின் இடத்துல பார்க்குறோம் அதனால் கர்த்தர் எல்லா பயங்களையும் மாற்றிவிட்டார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் சூழ்ந்திருக்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறித்ததான பயம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான பயம் பிள்ளைகளை குறித்ததான பயம் சுற்றிலும் உங்களுக்கு இருக்கிறத நெருக்கங்கள் என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாதபடி திகைத்து நிற்கிறதான சூழ்நிலைமை சில பயமுறுத்துகிறதன செய்திகள் உங்களுடைய விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணுகிற உங்கள் தைரியத்தை நஷ்டப்படுத்தும்படியாக வருகிற பயங்கரமான செய்திகளின் நடுவில் நீங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள் பயந்து நடுங்குகிறீர்களா அல்லது யாக்கோபி போல கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறீர்களா நீங்கள் ஜபித்தால் அன்றைக்கு யாக்கோபு பயந்தது போல தீமை வராதபடி பாதுகாத்த அதே தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் யாக்கோபு பயந்து போனபோது கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தரை நம்பி இருக்கிறார் அதனால அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பயங்கரங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இயேசுவால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் பயப்படுகிற இடத்துல கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கி வர முடியும் பயத்தோடு தேவ சமூகத்தில் முழங்கல் படியிட்ட யாக்கோபு தேவனுடைய தூதனை அங்கே தரிசிக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வருகிறார் யாக்கோபோடு கூட பேசுகிறார் பயத்தை மாற்றுகிறார் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாய் உங்களுடைய பயத்தை கர்த்தர் மாற்றுவார் இரண்டாவது தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் அங்கே அவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க நாம் தேவ சமூகத்திலே முழங்கள் படிக்கிற போது கத்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் யாக்கோபுக்கு பெரிய ஒரு விருப்பம் இருக்கிறது தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சீக்கிரம் சத்துர் என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு போய்விடக்கூடாது விடக்கூடாது நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன் உழைத்திருக்கிறேன் சம்பாதித்திருக்கிறேன் இதை நான் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் புறப்பட்டு போகிறார் இன்றைக்கு நம்மிலும் அநேகர் கஷ்டப்படுகிறது உண்டு உழைக்கிறது உண்டு பிரயாசப்படுகிறது உண்டு சேகரித்து வைக்கிறது உண்டு ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி தேவ சமூகத்தில் புறப்பட்டு போகிறது இல்லை சில நேரங்களில் தேவ சமூகத்தில் போகிறதற்கு வருத்தப்படுகிறோம் ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதிக்கிறது ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடுகிறது ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுகிறது ஜபத்தினுடைய மேன்மையை அறியாமல் போய்விடுகிறோம் ஆனால் ஒரு யாக்கோபு கஷ்டப்பட்டு உழைத்து பிரயாசத்தின் நடுவில் சம்பாதித்தது எல்லாவற்றையும் தன் திறமையினால் பாதுகாத்து கொள்ளலாம் என்கிற சிந்தனை இல்லாமல் ஜெபத்தின் மூலமாக அதை பாதுகாத்துக் கொள்கிறார் அன்புக்குரியவர்களே பிசாசு அநேக நேரங்களில் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் நஷ்டப்படுத்தும்படியாக அவன் விரும்புகிறான் அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் ஆனால் கத்தராகி இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்து நீங்கள் படுகிற அந்த பிரயாசத்திற்கான பலனை உங்களுக்கு தந்து வீண் செலவுகள் வியாதிகள் தீமைகள் அணுகாதபடி வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடிக்கு கத்தர் பாதுகாக்கிறார் யாக்கோபு செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் கத்தருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார் தேவ சமூகத்தில் ஜெபித்தார் அதனால் பாருங்கள் பயத்திற்கு நீங்களாக்கின கர்த்தர் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தையும் கூட பாதுகாக்கிறார் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வியாதிகள் ஒருபுறம் இருக்கிறது அநேக இடங்களில விபத்துகள் ஆபத்துகள் இயற்கையினால் செயற்கையினால் அநேக பாதிப்புகள் இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் வருகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகம் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் இயேசுவின் சமூகத்தில் வருகிற போது உங்கள் பிள்ளைகள் இயேசுவின் பாதத்தில் வருகிற போது உங்களை நம்பி இருக்கிறவர்கள் உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் உங்கள் உறவினர்கள் இயேசுவின் பாதத்தில் தவறாமல் காத்திருக்கிற போது அமர்ந்திருக்கிற போது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கற்றுத் தருகிறார் உங்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கும் கூட கர்த்தர் விசேஷித்த பாதுகாவலை தருகிறார் ஆகவே ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே விட்டு விடாதீர்கள் இந்த கடைசி காலத்தில் தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபிப்போம் அதிகமாய் கர்த்தருடைய பாதத்தை நெருங்குவோம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோம் கற்றருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்றைக்கு யாக்கோபை பாதுகாத்து யாக்கோபை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார் நாம் இணைந்து ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் பய உணர்வோடு இருந்த பாதுகாப்பற்ற நிலைமையிலிருந்த ஒரு யாக்கோபு கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டபடினால் பயங்களை மாற்றினீர் பாதுகாப்பை தந்தீர் யாக்கோபை ஆசீர்வதித்தீர் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தீர் பாதுகாத்தீர் யுத்தமில்லாத ஒரு அமைதலை நஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை கத்தாவே நீர் முழுமையாய் அந்த யாக்கோபுக்கு தந்தீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே நாங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய பாதத்தில் ஜபிக்க இந்த கடைசி நாட்களில் அதிகமான ஜபாவியை எங்களுக்கும் தாரும் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சகல தீமைகளுக்கும் தப்புவே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்